எதிர்க்கட்சி கூட்டணியினர் தமிழக மக்களின் உயிரோடு விளையாடும் குற்றத்தை செய்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். கன்னியாகுமரியில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், தமிழக மீனவர்களை மரண தண்டனையிலிருந்து மத்திய அரசு மீட்டதை சுட்டிக்காட்டினார். தமிழக மீனவர்கள் இனி ஒருபோதும் இலங்கை கடற்படையினரால் தாக்கப்பட மாட்டார்கள் என்றும், மீனவர்களுக்கு மத்திய அரசு எப்போதும் துணை நிற்கும் என்றும் பிரதமர் கூறினார். தமிழக மக்களின் அன்பும் ஆதரவும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வலிமை சேர்க்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். முன்னதாக இந்த பொதுக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர் எல் முருகன், முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார்கள். சென்னை செம்மொழி பூங்கா அருகே அமையவுள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் 10 மாடியுடன் கூடிய கண்ணாடி மாளிகை அமைக்கப்படும் என தமிழக வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்தார். கலைஞர் நூற்றாண்டு பூங்கா அமைக்கும் பணிகளை இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்கையில் அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். 15 அடி உயரம் கொண்ட இந்த மாளிகையின் உச்சியில் ஒரே நேரத்தில் 100 நபர்கள் வரை ஏறி சென்னையை கண்டுகளிக்கும் வகையில் அமைக்கப்பட்டு வருகிறது என்றும், பூங்கா வளாகத்தில் அதிநவீன தோட்டக்கலை அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் 70 மீட்டர் நீளம் கொண்ட சிறிய வகையான கம்பிவட ஊர்தியும் அமைக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். பசுமை போக்குவரத்து மற்றும் வீட்டு உபயோகத்திற்காக இயற்கை எரிவாயு பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் ராணிப்பேட்டையில் வாகன பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் வளர்மதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முத்துக்கடையில் தொடங்கி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை நடைபெற்ற இந்த பேரணியில் CNG மூலம் இயக்கப்படும் தனியார் மற்றும் பொது போக்குவரத்து வாகனங்கள் பங்கேற்றன. இந்த நிகழ்ச்சியில் AG&B பிரதம் நிறுவனத்தின் வேலூர் மற்றும் கோலார் பிராந்திய தலைவர் KR வெங்கடேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு விவசாயிகள் உள்ளிட்ட சாமானிய மக்கள் பணத்தை சேமிக்க உதவும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் தெரிவித்துள்ளார். மேலும் சரக்கு உள்ளிட்ட போக்குவரத்தில் ஏற்படும் செலவீனம் குறைவதோடு நாடு முழுவதும் எவ்வித பாகுபாடும் இன்றி மக்கள் நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவாகும் என்று தெரிவித்தார். மக்கள் நலன் மீது அக்கறை கொண்டு செயல்படும் மத்திய அரசை பாராட்டி நன்றி தெரிவிப்பதாக கூறினார். குழந்தைகளின் ஆரோக்கியமான வாழ்விற்கு ஊட்டச்சத்துடன் கூடிய முன்பருவ கல்வி அவசியம் என்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் லக்ஷ்மிபதி தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் போஷன் பக்வாடா எனப்படும் ஊட்டச்சத்து குறித்த இருவார விழாவை தூத்துக்குடியில் அம்மாவட்ட ஆட்சியர் இன்று தொடங்கி வைத்தார். சிறுதானியங்கள் முக்கியத்துவம், முன்பருவ கல்வி குறித்து அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சியையும் அவர் பார்வையிட்டார். தொடர்ந்து சிறுதானியங்கள் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பிராந்திய மொழிகளில் அறிவியலை பிரபலப்படுத்தும் திட்டத்தின் மூலம் 2026 50,000 அரசு பள்ளிகளை சென்றடைய IIT மெட்ராஸ் இலக்கு நிர்ணயித்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் பல்வேறு மாநிலங்களில் உள்ள கிராமப்புற அரசு பள்ளிகளுக்கு IIT மெட்ராஸ் புத்தகங்களை இலவசமாக வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் கடந்த 2015 முதல் தற்போது வரை தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 320,000 மேற்பட்ட மாணவர்களுக்கு இலவசமாக புத்தகங்களை விநியோகிக்கப்பட்டுள்ளது. உலக நுகர்வோர் உரிமைகள் தினத்தை முன்னிட்டு இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் மாணக் மகோத்சவம் நிகழ்ச்சி சென்னையில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தமிழ்நாடு உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் முதன்மை செயலர் ஹர்சகாய் மீனா கலந்து கொண்டார். நுகர்வோரின் உரிமைகளையும் பாகுபாடு மற்றும் பிற நியாயமற்ற நடைமுறையில் இருந்து நுகர்வோர்களை பாதுகாக்க விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்த தினம் கொண்டாடப்படுவதாக அவர் கூறினார். தொடர்ந்து கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு தர நிர்ணயம் குறித்த சிறப்பான செயல்பாடுகளுக்காக விருதுகள் வழங்கப்பட்டன.